ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செம்ம பியூட்டிஃபுல் வெதருங்க மெல்பர்னில். ஒரு 15-16 டிகிரி இருக்கும். ஸ்ப்ரிங் டைம், இன்னொரு 1-2 மந்த்ஸில் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடும். சரி வாங்க டாபிக் போகலாம். நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. நம்ம இது மாதிரி வீடியோ நம்ம சேனலில் போட்டதில் இதான் ஃபஸ்ட் டைம் போடுறோம். நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்கள் பொன்னியின் செல்வன் வீடியோ கொடுத்த ஆதரவுக்கு நான் எவ்வளோ தேங்க் பண்ணாலும் பத்தாது. ஆக்சுவலாக நம்ம சேனல் வந்து கொஞ்சம் பெரிய சேனல்லாம் இல்லை, ரொம்ப சின்ன சேனல் தான். ஆனால் அதுக்கே வந்து 50,000+ வியூஸ் தாண்டி போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 55,000 தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து 10 நாளுக்குள்ளே அவ்வளோ வியூலாம் இது மாதிரி சேனல் போகிறதுக்கு பெரிய விஷயங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வியூ பண்ணாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஆக்சுவலாக நான் இது மாதிரி ஃப்யூச்சரில் இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போகிற கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் நான். சரி, நம்ம இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி, நான் இப்போது இந்த லாஸ்ட் ஒரு 2-3 வாரமாக பொன்னியின் செல்வன் ரிலீஸுக்கு முன்னாடி, பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகிட்டப்புறம் நிறையா அது மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் என்னோடய பங்குக்கு நான் அது மாதிரி ரிலேட்டட் வீடியோ 1-2 வியூஸ் போடலான் தான் இதை நான் போட்டுட்ருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம், ஹிஸ்ட்ரி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, என்னென்னு தெரியணும்னு அதை பற்றி தேடல் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்போது இந்தியாவில் விட்டு இங்கே வெளிநாட்டில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷமாக இருக்கேன். ஸோ இன்னும் தேடல் அதிகமாக இருக்குது சொல்லலாம். ஆக்சுவலாக ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி எல்லாருக்குமே படிக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி நான் படித்த ஆர்டிகல்ஸ், வீடியோஸ், யூடியூப்லாம் பார்த்த பதிவு தான் இந்த வீடியோன்னு சொல்லலாம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது வந்து இப்படி தான் நடந்துச்சு நான் சொல்ல வரல. இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நான் படித்தது வந்து உங்கள் நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துருக்க மாதிரி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அதனால் வந்து தப்பாக இருந்தால் மன்னிக்கவும். சில இன்ஃபர்மேஷன் தப்பாக கூட இருக்கலாம். உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா நம்ம உரையாடல் மாதிரி இருக்கட்டும். நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் கரெக்ட் பண்ணலாம், இப்படி நடக்கலை, நான் இங்கே படித்தேன். ஸோ அதுதான் நீங்கள் போட்டிங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன், நம்மளும் நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக ஸோ அது மாதிரி அதனால் ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷனாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இதில் நிறைய பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதனால் இது கண்டிப்பாக வந்து இப்படி தான் நடந்ததுன்னு சொல்ல வரல, உங்களை மிஸ்லீட் பண்ணல. நான் படித்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதனால் அது மாதிரி தான் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க டைரெக்டாக டாபிக் போகலாம். நீங்கள் நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க பொன்னியின் செல்வன், சில பேர் புக்கும் படிச்சிருப்பீங்க. நான் புக்கு படிக்கல, வெறும் படம் மட்டும்தான் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சோழா டைனஸ்டி வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அதில் வந்து ராஜராஜ சோழன், அவங்க டிசைபிள் ராஜேந்திர சோழன்லாம் கடல் வழியாக ஆசிய கண்டத்தில் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி நிறைய குறிப்புகள் இருக்குது. பாலி, இந்தோனேஷியாலாம் வந்து அவங்க நிறையா விட்டுட்டு போன தடயங்கள்லாம் நிறையா இருக்குன்னு நிறைய படிச்சிருக்கோம். எனக்கு வந்து இந்த வீடியோ தேடல் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்காங்களா, இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களான்னு நான் ஆர்டிக்கல்லாம் தேடி படிக்கும்போது தான் சரி இது ஒரு வீடியோ பதிர்வாக உங்களோட ஷேர் பண்ணலான்னு தான் போட்டேன் நான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்க போகிறோம். இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களா இல்லைன்னா, பாலி, இந்தோனேஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஃபுல்லாக அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க ட்ரேடுக்கு, பட் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்களா தான் பார்க்க போகிறோம். அப்படியே டைரெக்டாக போகலாம் வாங்க. நான் வந்து விக்கிபீடியா மற்றும் சில குறிப்புகள் படித்து தொகுத்து தான் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசிய கண்டம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா கேம்பெயின் ஆஃப் ராஜேந்திர சோழா. ஸோ ராஜேந்திர சோழா காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா கண்டம் மற்றும் பாலினேசியா, பாலினேசியான்றது ஒன்றும் இல்லைங்க, இந்த பசிபிக் ஓஷன், சதர்ன் பசிபிக் ஓஷன் சமுத்திரம் சுற்றி ஒரு 1000 தீவுகள் இருக்குது. சின்ன சின்ன தீவுகள், நாடுகள் சொல்லலாம், தீவுகள் சொல்லலாம், அதெல்லாம் சேர்த்து தான் பாலினேஷியான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா கண்டம் மற்றும் பாலினேசியா கண்டம் இருந்திருக்கலான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்காங்க ஒரு 2-3 இடத்துல. ஆனால் குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு இந்த இடத்துல தான் வந்தாங்கன்னு எந்த பதிவுகளும் இல்லை ஆக்சுவலாக. இப்போ அது தொடர்பாக வந்து அங்கோர்வாட்ன்றது ஒரு மிகப்பெரிய கோவில்ங்க. அது வந்து கம்போடியா நாட்டில் இருக்குது. அதை வந்து கோயிலை கட்டினவர் வந்து பேர் வந்து சூரியவர்மன் 2nd சூரியவர்மன். ஸோ அவர் வந்து நம்ம வழியை நடந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இந்தியவங்க வந்து என்ன நம்புகிறோன்னா, அவங்க வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவங்களோட வம்சாவளியர் தான் வந்து சூரியவர்மன் நம்ம சொல்கிறோம். பட் மற்றொரு பக்கம் வந்து அவங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியா, பாலி, இந்தோனேஷியா, கம்போடிய நாட்டை சேர்ந்தவங்க அவங்க வந்து மறுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் அரசர்களுக்கும் அவங்க சூரியவர்மன் அரசருக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட அரசர் வந்து மங்கோலியா நாட்டிலேயும் சேர்ந்து அந்த சைட்லேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பற்றி இதை பற்றி இன்னும் நிறைய தெரியணும்னா ஆர்டிக்கல் ஃபோரம்லாம் நிறைய போட்டிருக்காங்க, நீங்கள் படிங்க. அங்கோர்வாட் போனதில்லை, ஆனால் வந்து நிறைய டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் பார்த்துருக்கேன், அதை பற்றி படிச்சிருக்கேன். தஞ்சாவூர் பெரிய கோயில் நான் 2-3 தடவை போயிருக்கேன். ஏன்னா நான் திருச்சியில் படித்தேன், என்னோடய மிக நெருங்கிய நண்பர்கள் 2-3 பேர் வந்து தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அதனால் 2-3 தடவை போயிருக்கேன். ஸோ அதை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அதோட
கட்டிடக்கலை, அப்புறம் வந்து இந்த வாட்டர் ஃப்ரண்ட் தெப்பகோலம், அப்புறம் வந்து சிற்ப வடிவமைப்புகள், அப்புறம் வந்து டெம்பிள் கார்விங்ஸ், அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் எனக்கு நினைவூட்டுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி தொடர்ந்து படிக்கும்போது சோழர்களுக்கும் ஆஸ்திரேலிய கண்டத்துக்கும் எந்த டைரக்டாக வணிகம் இருந்த மாதிரி எந்த குறிப்புகளும் பெருசாக இல்லைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம தமிழர்களுக்கும் ஆஸ்திரேலிய கண்டத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்க மாதிரி நிறைய பதிவுகள் இருக்குது. அதை பற்றி அடுத்தது கண்டினியூஸாக பார்க்கலாம். இப்போது நீங்கள் இந்த 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 படத்தில் பார்த்தீங்கன்னா அப்ஆரிஜினல்ஸ் டிராவிடியன்ஸ்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் டிராவிடியன்ஸ் நம்ம மக்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அப்ஆரிஜினல்ஸ் அவங்க தான் இந்த நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ். அவங்க தான் இந்த நாட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40,000-50,000 வருஷத்துக்கு முன்னாடி நார்த்தன் டெரிட்டரின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் நினைக்கிறேன். அதை பற்றி தான் குறிப்புகள் கொடுத்துருக்கு, தவறாக கூட இருக்கலாம். அந்த இடத்துல வந்து குடிபெயர்ந்தாங்கன்னு வந்து நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த பதிவில் வந்து இந்த ஹெட்டிங் அப்ஆரிஜினல் டிராவிடியன் போடாமல் இருந்திருந்தால் என்னால் கண்டிப்பாக வந்து நான் நம்ம மக்கள் யார், அபோரிஜினல் மக்கள் யாருன்னு கண்டிப்பாக என்னால் சொல்லியிருக்கவே முடியாது. ஏன்னா அவங்களோட முக அமைப்பு, அப்புறம் வந்து அவங்க உடுத்திய உடை எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்னென்னா, நான் நம்மளோட தமிழ் மொழியும் அபோரிஜினல் அவங்க யூஸ் பண்ணுற மொழியும் நிறைய வார்த்தைகள் வந்து ரொம்ப ஒரே வார்த்தைகள். ஆக்சுவலாக அதை நான் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அது என்னென்ன வார்த்தைகள்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த குறிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியும் அவங்க அபோரிஜினல் உபயோகிக்கிற வார்த்தைக்கு வந்து சிலது வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அதில் வந்து எரிமலை, உரையாவதி, நகரம், மங்கை, அங்கே, இங்கே, முதலை, வா, இந்த வார்த்தை மட்டும் இல்லை, இது தவிர்த்து இன்னும் நிறைய வார்த்தைகள் ரொம்ப காமனாக இருக்குது ரெண்டு பேருக்கும். இதை நான் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நீங்கள் இது தவிர்த்து வேறு வார்த்தைகள் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கிய குறிப்பு, யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் கோகுல் சந்திரன் அபாரிஜினல், கோகுல் சந்திரன் அபாரிஜினல்னு போடுங்க. அவர் இந்தியாவிலேருந்து குடிபெயர்ந்து அங்கே போனாரா இல்லைனா அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து அபாரிஜினல் சமூகத்தை சேர்ந்தவர் தான், பட் பேரை மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அது முக்கியம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த வீடியோவை என்னால் போட முடியல, ஏன்னா காப்பிரைட்காக. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அவர் வந்து தமிழ் அழகாக பாடியிருக்காரு. அவரை வந்து அபாரிஜினல் மக்கள் தான் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து தமிழ் பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அபாரிஜினலோட ஒரு தாலாட்டு பாடுறாரு. அந்த தாலாட்டில் தான் இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. இந்த எரிமலை, உரையாவதி, அதெல்லாம் வந்து அந்த பாட்டுலேருந்து தான் வந்தது. ஆக்சுவலாக அது எல்லாம் வந்து அவங்க அபாரிஜினலோட தாலாட்டு பாட்டு லலிபி மாதிரி. ஆக்சுவலாக நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆக்சுவலாக இது மாதிரி ஆஸ்திரேலியாவில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு இடத்துல மலையிலேருந்து பாறை உடஞ்சி கடல் ஓரமாக விழுந்திருக்கு. அந்த பாறையில் வந்து சில குறிப்புகள் இருக்குது. அது ஆராய்ச்சி செய்ததில் வந்து அது வந்து தமிழ் வார்த்தைகள்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. நம்ம மெல்பர்ன் ஃபிண்டஸ்ட்ரி ஸ்டேஷன், அதாவது மெயின் ஸ்டேஷன், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஃபெடரேஷன் ஸ்கொயர்னு ஒரு இடம் இருக்குது. அது உள்ளே நீங்கள் என்டர் ஆனீங்கன்னா ரைட் சைடில் ஹெரிட்டேஜ் ஒரு இடம் இருக்குது. அது வந்து த அபாரிஜினல் மக்கள் யூஸ் பண்ண ஜுவல்ஸ், பெயிண்டிங்ஸ், அப்புறம் அந்த வேட்டைக்கெலாம் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்கன்றது ஃபுல்லாக மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அது நான் வந்து சுமாராக ஒரு வருஷம் முன்னாடி போனேன். அந்த கிளிப் அப்போ பார்க்கலாம். இட்ஸ் எ கேலரி. இதெல்லாம் இந்த அபோரிஜினல்ஸ் யூஸ் பண்ணது. அபோரிஜினல்ஸ்னா அவங்க தான் நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ். ஆக்சுவலாக இங்கே ஆஸ்திரேலியன்ஸ் ஒயிட் பீப்புளாக வரதுக்கு முன்னாடி அவங்க தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் நமக்கும் தமிழியன்ஸுக்கும் கூட நிறைய லிங்க் இருக்குன்னா நிறைய ஆர்டிகல்ஸாக இருக்குது. பட் அவங்க அப்பியரன்ஸ்லாம் பார்த்தா நம்ம கலர், நம்ம ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா இருக்கும் அவங்களுக்கு. சர்ச் பண்ணி பாருங்கள் அபோரிஜினல்ஸ்னு பாருங்கள், அபோரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ்னு. அவங்க ஒரு 20,000-30,000-50,000 இயர்ஸ் முன்னாடி இங்கே வந்தாங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து வந்தாங்கன்னா ஆஃப்ரிக்காலேருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது பெரிய ஹிஸ்ட்ரி, அது படிச்சு பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அவங்க பண்ண யூஸ் பண்ணதெல்லாம் இதெல்லாம் ஆக்சுவலாக இண்டிஜினியஸ் ஆஸ்திரேலியா. Can you draw off? Can you see? Right. Yeah. 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 Yeah.
இது $38 ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் இது வாங்க முடியாது. இல்லை பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்களேன். அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஜுவல்லரி அந்த ஆர்ட்ஸ்லாம் கூட நம்ம நம்ம தமிழ் மக்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க பழைய காலத்து. பாருங்க ரிலேட் பண்ண முடியுது பாருங்கள். அப்படியே இருக்காது பட் கிட்டத்தட்ட இருக்குது. இதெல்லாம் பேர் பாருங்களேன், தப்பு தப்பாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வெடவுழங், லாஜில், டவுன்குழங், விழங்கு, இது இதெல்லாம் அபோரிஜினல் டயலக்ட்ஸ் ஆக்சுவலாக. மேலும் சுமார் 4000 வருடங்கள் முன்னாடி இந்தியர்கள் இடம்பெயர்ந்து இங்கே ஆஸ்திரேலிய கண்டம் வந்ததுக்கான குறிப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக நம்ம அபோரிஜினல் சமூகத்தை சேர்ந்தவங்களை டிஎன்ஏவை ஆய்வு பண்ணும்போது அதில் வந்து 11% மேலே இந்தியன் ஜீன்ஸ் வந்து அந்த அபோரிஜினல் மக்களுக்கிடையே இருக்கிற மாதிரி நிறைய ரிசர்ச் ஆர்டிகல்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. Give them camouflage in the dappled light and shade of the trees. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இந்த நம்ம தமிழர்களுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வேறு என்னெல்லாம் தொடர்பு இருக்குது, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த பதிவை வந்து நான் ரொம்ப நாளாக போடணும்னு யோசித்தேன், சரி இன்றைக்கி போட்டுலாம் தான் நான் போட்டேன். நான் சில குறிப்புகள் வந்து தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. அது மாதிரி சில உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் திருப்பி போட்டுருக்கலாம், அதுக்கும் மன்னிக்கவும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் தான் நான் பண்ணேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மேக் ஷூர் டு லைக், ஷேர், subscribe, share it with your friends and the notification bell-ஐயும் click பண்ணுங்க. நான் அடுத்த வாரம் வேறு டிஃப்ரெண்ட் வீடியோவை போடுறேன். See you all. Take care.